Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு இந்த நியூஸில் இப்போ பார்க்க போற வீடியோ என்னன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பங்கு வந்து டே பை டே நல்ல ஒரு ஹை போயிட்டு போயிட்டுருக்கறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்று லைஃப் டைம் ஹையாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலில் தொட்டுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணிருக்கு ஸோ தொடர்ந்து இந்த பங்கோட உயர்வுக்கு காரணமாக அமைந்த சில முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு ஏறினதுக்கான ரீசன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரீசண்டாக இந்த ஸ்டாக்கோட ஹைன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் எட்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற லெவல் போச்சு அதுக்கப்புறமா நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து இந்த பங்கு இறங்க இருந்தாலும் அதுக்கப்புறமா இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவலுக்குலேருந்து ஏற தொடங்க இந்த ஏற தொடங்க ஆரம்பித்த இந்த பங்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஹை போயிருந்தது அதுக்கப்புறம் இந்த ஹையை ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஹைய ஃபெப்ரவரி மாதம் இந்த ஸ்டாக் வந்து அந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டு அகைன் அடுத்த மாதம் மார்ச் மாதம் இந்த ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் லைஃப் டைம் ஹையாக தொற்றுக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு காலையில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் இன்னைக்கு டே ஹைய தொற்றுருக்கு இந்த ஸ்டாக்கு இந்த அளவுக்கு இந்த இன்னைக்கு ஏறுறதுக்கான முக்கியமான சில காரணங்களை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து பங்கு மூலதனம் ரெண்டு எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடிக்கு மேலே உயர்ந்தது இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் லாபம் நடப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டு மூன்றாம் காலாண்டில் எட்டு புள்ளி எட்டு சதவிகிதமாக அதிகரித்ததால் இன்றைய பங்கு வர்த்தகத்தின் முடிவில் இந்நிறுவனத்தின் பங்கு விலை உயர்ந்து பங்கு மூலதனம் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்துக்கு மேலே அதிகரிச்சிருந்தது இக்கட்டா அதாவது இக்கட்டான நேரத்தில் முகேஷ் அம்பானி தன் அம் தம்பி அனில் அம்பானிக்கு சரியான நேரத்தில் கை கொடுத்து கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றியது இந்திய பங்கு சந்தைக்கு ஒரு நல்ல சகுனமாகவும் நல்ல செய்தியாகவும் பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் மூன்றாம் காலாண்டில் லாபம் சுமார் பத்தாயிரத்தி கோடி அதிகரித்த செய்தி வெளியானதை தொடர்ந்து இந்திய பங்கு சந்தையின் வர்த்தகம் வந்து தேசிய அதாவது என்எஸ்சியில் அந்த பங்கோட விலை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேடாக தொடங்குச்சு ரிலையன்ஸின் பங்கு விலை உயர்ந்ததை தொடர்ந்து டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஐடிசி நிறுவனங்களைப் போல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமும் நூற்றி பில்லியன் டாலர் பங்கு மூலதனம் கொண்ட நிறுவனங்களின் பட்டியலில் இணைந்தது ரிலையன்ஸ் நிறு இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் நடப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டின் லாப விகிதமானது எட்டு புள்ளி எட்டு சதவிகிதம் அதாவது சுமார் பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி அதிகரித்ததா தகவல் சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து இந்நிறுவன முதலீட்டாளர்களும் அந்நிய முதலீட்டாளர்களும் போட்டி போட்டு இந்நிறுவனத்தின் பங்கில் முதலீடு செய்கிறாங்க அடுத்து கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் போன்றவற்றில் அதிகப்படியான லாபம் ஈட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கூடவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் துணை நிறுவனமான ஆர்ஜியோவும் மூன்றாம் காலாண்டில் அறுபத்தைந்து சதவிகித லாபத்தை ஈட்டியுள்ளதுனோ இந்நிறுவனம் மூன்றாம் காலாண்டில் சுமார் எட்நூத்தி முப்பத்தி ஒரு கோடி லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இதுவும் கூட முதலீட்டாளர்கள் போட்டி போட்டு ரிலையன்ஸ் வங்கியில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்ட முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு இன்றைய பங்கு வர்த்தகத்தின் முடி அதாவது நேற்று தேசிய பங்கு சந்தையில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் பங்கு விலையானது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நிலையில் இருந்தது இதன் மூலம் இதோட மார்க்கெட் கேபிட்டல் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி அதாவது நூற்றி இருபத்தைந்து பில்லியன் டாலரை எட்டுச்சினும் இது வந்து டா பில்லியன் டாலர் பட்டியலில் ஏற்கனவே டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்துஸ்தானி லேவர் ஐடிசி போன்ற நிறுவனங்கள் இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் பங்கு விலை உயர்வுக்கு இதன் மூன்றாம் காலாண்டு லாப அளவு உயர்வு காரணமாக இருந்தாலும் இந்நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி தன்னுடைய தம்பியான அனில் அம்பானியின் கடனை செலுத்துவதற்கு துணையாக இருந்ததும் மற்றொரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பொதுவாக பங்கு சந்தையில் ஒவ்வொரு பங்கின் வர்த்தகமும் தினசரி செய்திகளின் அடிப்படையிலும் உணர்வு பூர்வமான நெகிழ்ச்சியான சம்பவங்களாலும் தான் வர்த்தகம் அன்றைய நாளில் அந்நிறுவனத்தின் பற்றிய நல்ல செய்திகள் வந்தால் பங்கின் விலை ஏறும் பாதகமான செய்திகள் வந்தால் பங்கின் விலை இறங்கும் இக்கட்டான நேரத்தில் முகேஷ் அம்பானி தன் தம்பி அனில் அம்பானிக்கு சரியான நேரத்தில் கை கொடுத்து கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றியது இந்திய பங்கு சந்தைக்கு ஒரு நல்ல சகுனமாகவும் நல்ல செய்தியாகவும் பார்க்கப்படுது இந்த பங்கோட விலை இன்றைக்கி உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணங்களாக இதெல்லாம் தான் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரீசன்ட்டு லோ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் ஆயிரத்தி பதினாறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ட்ரேட் ஆச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற ஆரம்பித்த இந்த பங்கு இன்றைக்கி லைஃப் டைம் ஹையாக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரியான இன் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பணம் வந்து நல்ல ஒரு உயர்வும் அடையுது அட் த சேம் டைம் வந்து நம்மளோட பணம் வந்து ஒரு கேரண்டடான ரிட்டனும் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் ஏதாவது ஃபோக்கஸ் இருக்கீங்க இல்லை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் ஸோ அதற்கான பதிலை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கணும்னு நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்டு ப்ரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரீயாக ட்ரைனிங் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வர சனிக்கிழமை இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மதுரை தல்லாக்குளத்தில் அலைஸ் ப்ளூவோட பிரான்ச் ஆஃபீஸில் ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸ் ஒன்று கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பிகினர்ஸ் மார்க்கெட்டை பற்றி நேரடியாக லைவாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே அட்ரெஸ்ஸு டேட்டு டைம் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை தெளிவுபடுத்துகிறேன் நீங்கள் சனிக்கிழமை மணிக்கு அலைஸ் ப்ளூ பிரான்ச்சில் போய் இந்த ட்ரெயினிங்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே